தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பேருந்துகளில் மக்கள் கூட்டம் குறைவாகவே இருப்பதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுபற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் கார்த்திகை மகாதீபமானது நாளைய தினம் ஏற்றப்பட இருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களின் வசதிக்காகவும் தமிழக அரசானது சிறப்பு பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 10,109 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு 10,109 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சேலம், வேலூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கும்பகோணம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் அதே போன்று தென்னக ரயில்வே சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றது. மழையின் காரணமாக கூட்டம் இல்லைங்க. போன வருஷம் எல்லாம் மழை இல்லாதனால கூட்டம் நிறைய வந்தது. 2 நாள் முன்னாடியே வருவாங்க போவாங்க. இன்னைக்கு மழை அதிகம், இந்த வருஷம் மழை அதிகம், மழையினால கூட்டம் இல்லை. வேலூர்லயும் கூட்டம் இல்ல, மழை நல்ல மழை பெய்யுது. மெட்ராஸ்லயும் சென்னையில இருந்து வரும்போது மழை பெய்யுது, அதனால கூட்டம் இல்லை. 50 லட்சம் பேர் கெஸ்ட் பண்ணிருந்தாங்களாம். இந்த மழையால சுலவா இருக்கு. நாளைக்கெல்லாம் கூட்டம் வந்துடும். மழை நின்றுடும், நாளையெல்லாம் கூட்டம் வந்துடும் கண்டிப்பா. இன்னைக்கு அண்ணாமலையார் நிறுத்திடுவாரு, நினைத்தாலே முத்தி தருவார்ல. கண்டிப்பா நிறுத்திடுவார், கண்டிப்பா கூட்டம் வரும், கண்டிப்பா கிரிவலம் நினைச்ச போல நடக்கும். திருச்சி டு கிளாம்பாக்கம் தான் ஓட்டுவோம். இப்ப நாங்க வந்து கிளாம்பாக்கம் இது கிளாம்பாக்கம் தாம்பத்துலேருந்து திருவண்ணாமலை வந்திருக்கிறோம். ராவுக்கூட டிராபிக்கே கிடையாது. 30 சீட்டு தான் ஏற்றினு வந்தோம். இப்போ டிராபிக் இல்லை. போயிட்டு டெப்போவுக்கு போட்டு டீசல் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் டிராபிக் தான் ஏற்றினு போவோம். கடந்த காலங்களில் 35 லட்சம் பக்தர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மகாதீபத்தை காண்பதற்காக திருவண்ணாமலையில் வந்ததாகவும், இந்த வருடம் அதாவது நாளை தினம் நடைபெறவுள்ள மகாதீபத்தை காண்பதற்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் இருந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலும் திருவண்ணாமலையின் பல பகுதிகளில் 700 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு பக்தர்களை கண்காணிக்கப்பட்டு பக்தர்களை பாதுகாப்பிற்காக சுமார் 14,000 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளையும் மாவட்ட நிர்வாகத்தினர்கள் தற்பொழுது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர்ந்து தெரியப்படுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷ் மற்றும் செய்தியாளர் மகேஷுடன் பாலாஜி, புதிய தலைமுறைக்காக.